ஆனா இன்றைக்கு நவீன தௌஹீதுல என்ன நிலவரம் சொன்னா, சாபத்தை தேடி போய் விலைக்கு வாங்குறது. தானா வந்து சில விஷயங்கள்ல நாம செய்யக்கூடிய செயல்னால சாபம் ஒரு பக்கம் வந்து இறங்கிட்டு இருக்கு, அது வேற விஷயம். அதையே நம்ம வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ளணும். அதையும் விட்டு போட்டு இப்ப என்ன செய்யணும் சொன்னா, சாபத்தை அல்லாவுடைய சாபத்தை தேடி போகக்கூடிய ஒரு நிலைமை. என்ன நிலைமைன்னு சொன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உடனே முபாலாக்கு வரியா முக்காபலாவுக்கு வாரியா அப்படின்னு சொல்லி போட்டு நீங்க முபாலா தான், எதுக்கு எடுத்தாலும் முபாலா தான். மார்க்கத்துல ஒரு விஷயம் நான் சொல்ற சரியா நீ சொல்ற சரியா விவாதம் பண்ணுவோம், விவாதத்துக்கு வரலையா உனக்கு விவாதம் பண்ண தெரியலையா முபாலாக்கு வாரியா, ஒரே வேலை முடிஞ்சு போச்சு. முபாலானா என்ன, எதுக்கு பண்றது? முபாலானா சாதாரண ஒரு விஷயமா, அல்லாவுடைய சாபத்தை கேட்கிற ஒரு விஷயமாச்சே, அல்லாவுடைய லயனத்தை பெற்று தரக்கூடிய ஒரு விஷயமாச்சு, அந்த விஷயத்தை எதுக்கு செய்யணும் ஏன் செய்யணும் அப்படின்ற கூட இன்னைக்கு என்ன செய்யறீங்களா, யோசிக்கிற சாதாரண உலக விஷயம். ஒரு அறிஞர் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார்னு சொல்லிட்டு செய்து சொல்லப்படுகிறது. அப்போ வந்து ஒரு மனிதன் வந்து சொன்ன விஷயம் உண்மையா பொய்யான்றதுக்கு என்ன அளவுகோல், சாட்சி இருக்கணும். ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருன்னு சொன்னா, அந்த மனிதர் மறுப்பதாக இருந்தால் நிரூபிக்கிறதுக்கு வந்து சாட்சி வேணும். இவர் நீங்க சொன்னது உண்மைதான் சொல்லிட்டு அந்த குற்றம் சாட்டுறவன் நிரூபிக்கணும். அப்படி வந்து அவன் நிரூபிக்க முடியலனா இவர் என்ன செய்யணும், குற்றம் சாட்டப்பட்டவர் இருக்கிறார இவர் என்ன செய்யலாம்னு சொன்னா, அல்லாஹ் மேல சத்தியமா அந்த வார்த்தையை சொல்லல அப்படின்னா முடிஞ்சு போச்சு விஷயம். அப்போ ஒரு மனிதன் வந்து தன்னை வந்து உண்மைப்படுத்துறதுக்கு சாட்சியல் மூலம் உண்மைப்படுத்தலாம். சாட்சியில் இல்லாத பட்சத்துல என்ன செய்யலாம் சொன்னா, அல்லாஹ் மேல சத்தியமா நான் செய்யலப்பா, அல்லாஹ் மேல சத்தியமா நான் சொல்லலப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதுல முபாவலாக்கா முக்காபலாவுக்கா வேலை கிடையாது. ஆனா என்ன ஆகி போச்சுன்னா, நான் சொன்னேன்னு சொல்லிட்டு முபாவலாக்கு வரியா அப்படின்னு சொல்றது. முபாவலானா என்ன, இவன் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் மட்டும் கிடையாது, இவன் பொண்டாட்டிவில்லை இவன் கூப்பிட்டு வரணும், அவன் பொண்டாட்டிவில்லை அவங்க கூப்பிட்டு வரணும், அவங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவங்க ரெண்டு பேர் சந்தா, இந்த ரெண்டு பேர் பஞ்சாயத்துக்கு சம்பந்தமே இல்லாத குடும்பத்தை எழுத்துட்டு வர்றது. அப்படிதான் வந்து முபாலன்னா அதுதான் ரசூலுல்லா. இந்த முபால எதுக்குன்னு சொன்னா, அல்லாஹ் ஜலஷானவத்தால எதற்காண்டி இந்த முபால அனுமதிச்சான்னு சொன்னா, எந்த காலகட்டத்தில் அனுமதிச்சான்னு சொன்னா, எந்த ஒரு விஷயத்திற்காக அனுமதித்தான் என்று சொன்னால், ஈசா அலை இஸ்லாம் அவருடைய விஷயத்துல அல்லாஹுடைய தெளிவான வழிகாட்டுதல் வந்த பின்னால், அல்லாஹ் வந்து ஈசா அலை இஸ்லாம் அவர் விஷயத்துல அல்லாஹுடைய மகன் கிடையாது என்று தெளிவாக்கிய பின்னால், கிறிஸ்தவர்கள் ஈசாவை அல்லாஹுடைய மகன் என்று சொன்னிய போது அப்போதுதான் அல்லாஹ் சொல்றான், வாருங்கள் கூப்பிடுங்க நபியே, இவ்வளவு தெளிவுபடுத்திய பின்னாடி அவங்க வந்து ஈசாவை மசீஹை வந்து அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்வார் என்று சொன்னால், கிறிஸ்தவ மார்க்கம் உண்மை என்று சொல்வார்கள் என்று சொன்னால், நீங்கள் அவர்களை அழையுங்கள், வாருங்கள், நீங்களும் வாருங்கள், நாங்களும் வருகிறோம், உங்கள் பெண் மக்களையும் எங்கள் பெண் மக்களையும் அழைப்போம், உங்கள் குழந்தைகளையும் எங்கள் குழந்தைகளையும் அழைப்போம், யார் வந்து பொய் சொல்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் அல்லாஹ்வுடைய பிரார்த்திப்போம் என்று அல்லாஹ் வந்து அழைக்க சொல்கிறான். திருமறை குர்ஆனிலே இந்த வசனம் இருக்கிறது. எதற்காக அழைக்க சொன்னான், எந்த விஷயத்திற்காக அழைக்க சொன்னான், கிறிஸ்தவ விஷயத்தில், கிறிஸ்தவ மார்க்கம் விஷயத்தில், ஈசா அலை இஸ்லாம் அவருடைய விஷயத்தில், ஈசாவை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்கள் அந்த விஷயத்தில், ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்காக அல்லாஹ் சொன்ன ஒரு முபா முபாகலாவை, மார்க்க விஷயத்திற்காக சொன்ன முபாகலாவை இன்றைக்கும் நாம் முபால செய்யலாம். எதுக்காக செய்யலாம், யாரெல்லாம் வந்து ஈசா அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னார்களோ அவர்களிடத்தில் நாம் என்ன செய்யலாம், முபால செய்யலாம். வாங்க முபால செய்வோம். ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய மகன் இல்லை, அப்படி அல்லாஹ்வுடைய மகன் என்று நான் இல்லை என்று நாங்கள் போய் சொன்னால் எங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அல்லது அல்லாஹ்வுடைய மகன் இல்லை என்று மகன் தான் என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் போய் சொன்னால் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாம் யாரிடத்திலே உபாகல செய்யலாம் என்று சொன்னால், யாரெல்லாம் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்களோ, கிறிஸ்தவ மார்க்கம் உண்மை என்று சொல்கிறார்களோ அவர்களிடத்திலே மட்டுமே உபாகல செய்யக்கூடிய விஷயத்தை, இன்றைக்கு உப்பு செப்பில்லாத விஷயத்துல உலக விஷயத்துல ஒருத்தன் உண்மை சொன்னாங்கிறான், ஒருத்தன் போய் சொன்னாங்க, இவன் வந்து இதுக்கு முபாலான்னு சொன்னா, இதுக்கு சம்பந்தமே இல்லாத குழந்தை ஓட்டிகளையும் பொண்டாட்டி பிள்ளைகளையும் எழுத்துட்டு போயிட்டு லாபம் அல்லாஹ்வுடைய லயனத்தை கேட்கிறாங்கன்னு சொன்னா, எங்க போய்கிட்டு இருக்கிறோம் நாம பாக்குறோம் அந்த விவாதம், அந்த முபால சீடியை பாக்குறோம். சின்னஞ்சிறு குழந்தைகள் வந்து இவங்க ரெண்டு பேரும் முபால பண்றாங்க, அந்த குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்காங்க, என்ன தெரியும் இவங்களுடைய மனைவி ரெண்டு பேருக்கு அந்த எந்த என்னன்னே தெரியாது. அந்த ரெண்டு மனைவியும் கொண்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அந்த குழந்தை சின்ன சின்ன குழந்தைகளை வந்து வச்சுக்கிட்டு, நான் போய் சொன்னா என் குடும்பத்து மேல இறங்கட்டும், அவன் போய் சொன்னா அவன் குடும்பத்து மேல இறங்கட்டும், இது என்ன அல்லாஹ்விடத்துல லட்டும் பூந்தியும் கேக்குறீங்களா, என்ன கேக்குறீங்க, அல்லாஹ்வுடைய சாபம் ரெண்டு பேர்ல ஒருத்தன் அழிவீங்களடா, ரெண்டு பேர்ல ஒருத்தன் கண்டிப்பா அழிவீங்க, ரெண்டு பேரும் முஸ்லீம்களாச்சே, அப்ப என்ன செய்யணும், மன்னிச்சு போயிருக்க கூடாதா, சத்தியம் பண்ணி அதை நிரூபிச்சிருக்க கூடாதா? அப்ப சாதாரண ஒரு விஷயத்திற்கின்ற அல்லாஹ்வுடைய சாபத்தை கேட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை என்று சொன்னால், அப்ப மார்க்கத்தை எங்கே கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள், சிந்தித்து பாரு கடமைப்பட்டிருக்கிறோம் சோதரில. அது போன்று இதை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் என்ன செய்யாதீர்கள், அல்லாஹ்வின் சாபம் உங்கள் மீது உண்டாகட்டும் என்றோ, ஒருத்தரை பார்த்து நீங்க சொல்லாதீங்க, என்ன சொல்லாதீங்க, அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது உண்டாகட்டும் என்றோ, அல்லாஹ்வுடைய கோபம் உன் மீது உண்டாகட்டும் என்றோ, நீ நரகத்துக்கு போ என்றோ யாரையும் நீங்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தர் ஏசிக்கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீ ஏசிக்கிறாதீங்க, ஒருத்தனை பார்த்து நீ நரகத்துக்கு போன்னு சொல்லாதீங்க, ஒருத்தனை பார்த்து அல்லாவுடைய கோபம் மேல இறங்கட்டும் சொல்லாதீங்க, ஒருத்தனை பார்த்து அல்லாவுடைய லானத்துவம் மேல இறங்கட்டும், அல்லாவுடைய சாபம் இறங்கட்டும் சொல்லாதீங்க, இறங்கிட்டால் நீங்க தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு போன மார்க்கத்துல இன்றைக்கு வா நம்ம சாபத்தை கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்காங்களே, சிந்தித்து பார்க்கணும் சோழர்தான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் இணைவிப்பாளருக்கு எதிராக நீங்கள் சபித்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், இந்த இணைவிப்பாளர் நாசமாகட்டும் என்று சொல்லி, அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய கேடு உண்டாகட்டும் என்று சொல்லி இந்த இணைவிப்பாளருக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சு சபியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக நான் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறேன், நான் அருளாக அருட்கொடையாக ரஹமத்துல் ஆலமீனாக அனுப்பப்பட்டிருக்கிறேனே தவிர சபிக்கக்கூடியவனாகவோ கோபப்படக்கூடியவனாகவோ நான் அனுப்பப்படவில்லை. இப்ப நம்முடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருக்கணும், நம்முடைய சொல்லு செயல் எல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்ன, ஒரு முஸ்லீம் வந்து தவறு செய்தால் மன்னிப்போம், தவறு செய்தால் மன்னிப்போம், விட்டு கொடுப்போம், அவனை திருத்துவோம், நாம் திருந்திக் கொள்வோம், இந்த அடிப்படையில் தான் இருக்கணுமே தவிர நாம் அல்லாஹ்விடத்தில் சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய எந்த ஒரு சின்ன செயலை கூட நாம் செய்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ஜலஷானு தாலா உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட ஒரு சாபத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்து பாதுகாத்து எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய ரஹமத்திற்குரியவர்களாக ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக